பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆன்லைன் பத்திரப்பதிவுக்கு எதிரான வழக்கில் தமிழக அரசுக்கு உயர் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆன்லைன் பத்திரப்பதிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் நேரடியாகவும் ஆன்லைன் வழியாகவும் பதிவு செய்யப்பட்டன. ஆனால் கடந்த 2018 பிப்ரவரி மாதத்தில் இருந்து ஆன்லைன் வழியாக மட்டுமே பத்திரப்பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. இதனால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நேரடியாக பதிவு செய்யும் முறை தற்போது இல்லை. ஆன்லைன் வழியாக பத்திரப்பதிவு செய்வதற்கு போதுமான மென்பொருட்கள் தமிழக பத்திரப்பதிவு துறையிடம் இல்லை. இது தொடர்பாக பத்திரப்பதிவுத்துறை பணியாளர்களுக்கு உரிய பயிற்சியும் அளிக்கப்படவில்லை. எனவே ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை மேம்படுத்தும் வரை நேரடியான பத்திரப்பதிவு முறையை அனுமதிக்க வேண்டும். அதேபோன்று ஆன்லைன் மூலமாகத்தான் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று யாரையும் நிர்பந்தம் செய்யக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அனுமதி கோரியிருந்தனர். இந்த மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனு தொடர்பான தமிழக அரசு 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். ஆன்லைன் பத்திரப்பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பத்திரப்பதிவு குறித்து என்னுடைய கருத்து, ஆன்லைன் பத்திரப்பதிவு என்பது நிச்சயம் வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஆன்லைன் பத்திரப்பதிவு செய்வது என்பது குறித்த முழு விளக்கங்கள், காணொலிகள் நிச்சயம் நமக்கு தேவை. அது குறித்த சரியான தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. இதனால்தான் ஆன்லைன் பத்திரப்பதிவு என்பது ஒரு சிக்கலான நடைமுறையாக நமக்கு தோன்றுகிறது. என்ன நண்பர்களே, இது சரிதானே? அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.